சென்னையில் ஒரு நாள் இஸ் அ ரீமேக் ஆஃப் அ மலையாளம் ஹிட் ஃபிலிம் கால் டிராஃபிக். அந்த படம் இப்போ நானே சொல்லியிருக்கேன், மலையாளத்தில் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பிடித்த காரணம். இதில் இது வந்து ஒரு நாளில் நடக்கிற கதை. இட் ஹஸ் காட் ஆல் தி எலிமெண்ட்ஸ். அதுதான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது. இதில் என்னென்ன இருக்கணுமோ ஒரு கதையில் எல்லாமே அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ அழகாக பேக் பண்ணி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த கதையை. அதை எடுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இந்த படத்தை நீ எடுத்து கண்டிப்பாக இது பாரு, இது கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும், இதை நீ எடுக்கணும்னு சொன்ன என் கணவர் சரத்குமார் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் தி டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் ஷாஹித். இப்படி ஒரு டைரக்டர் வந்து நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இவர் ரொம்ப வித்தியாசமானவர். எனக்கு முன்னாடி அவர் தான் அழுவார், எனக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவார், பட் ஹீ ஸோ இன்வால்வ். சில டைம் நடிக்கும்போது கூட அவர் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு ஆஹா எந்தான ஆக்டிங்னு தமிழில் சொல்லுங்கள் அப்படி அந்த மாதிரி ஹீ வில் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப இன்வால்வ் ஆகி. பட் அந்த படத்தை நீங்கள் மலையாளத்தில் பார்த்த விட தமிழில் வந்து ஹி ஹஸ் டேக்கன் இட் ஸோ மெனி நாட்சஸ் ஹையர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய காம்பினேஷன் எங்களுக்கு இல்லைனாலும் எங்கெங்கேயோ வந்துக்கிட்டே இருப்போம். இதில் நானும் அவரும் நடிச்சிருக்கோம், படத்தில் நடிச்சிருக்கோம் தவிர அவரோட எனக்கு ஒரு சீன் கூட கிடையாது. சென்னையில் ஒரு நாள் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். வி வாண்ட் யுவர் சப்போர்ட். இதில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் என்னென்னா ஆர்கன் டொனேஷன் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், பட் அது வந்து ரொம்ப ப்ரீச் பண்ணாமல் ரொம்ப கதைக்குள்ளேயே அது ஒரு ஃபைன் லைன், பட் எல்லார் மனசுலேயும் ஆழமாக பதியக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ் வந்து இது டெஃபினட்டாக ஒரு பெரிய சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து இந்த விஷயம் நீங்கள் வந்து வி வுட் லைக் த பப்ளிக் ஆல்சோ டு ஹாவ் பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் ஹியர் திஸ் ஈவினிங் அண்ட் ஐ விஷ் த ஃபிலிம் அண்ட் ஐ விஷ் த க்ரூ அண்ட் த டெக்னீஷியன்ஸ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இன்றைக்கி ரொம்ப புண்ணியமான ஒரு நாள் எனக்கு மட்டும் இல்லை, என் பரம்பரைக்கு. இந்த நன்னாளில் இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு இந்த படத்தோட முதல் அறிமுகம் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்ன நன்னாள்னு யாரும் கேட்க மாட்டேங்க, ஸ்னேகாவோட பிறந்த நாள். அவங்க கேக்கை வெட்டுறதுக்காக அருவாளோட காத்திருக்காங்க, அது கத்தியோட காத்திருக்காங்க. நான் சீக்கிரம் போய் கேக்கு வெட்டணும், இல்லைன்னா கத்தி வேறு எதுக்காக பயன்படும். படத்தை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏற்கனவே ஸ்க்ரீனில் நான் சொல்லிட்டேன். நிறைய படங்கள் பண்ணுறோம், சில படங்கள் வந்து பணம் விஷயத்தில் திருப்தி கொடுக்கும், சில படங்கள் வந்து இந்த படத்தில் இருந்தது நமக்கு பெரிய சந்தோஷங்கிற திருப்தியை கொடுக்கும். இது ரெண்டு விதத்துலேயுமே என்னை சந்தோஷப்படுத்தின படம். அந்த ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருக்குமே, இங்கே உட்காந்துருக்கிற பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இருக்குது. இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவங்களெல்லாம் அந்த படத்தில் அந்த கேரக்டரில் நடிக்க வச்ச மாதிரி இந்த கேரக்டர் நான் தகுதியானவன் நினச்சி என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மலையாளியாக இருந்தால் கூட இது தமிழ் படம் மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒவ்வொரு டைலாக்லேயும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஷாஹித் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராமேன் அவரை பற்றியும் சொல்லி ஆகணும், ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி அவங்க கெமிஸ்ட்ரியெல்லாம் வந்து நீங்கள் ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி தான் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இந்த கேமராமேன் டைரக்டரோட கெமிஸ்ட்ரி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ராதிகா மேடம் சொல்லும்போது இந்த படத்துக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நல்ல படங்களை எப்போவுமே தலையில் தூக்கி வச்சு சப்போர்ட் பண்ணுறது தான் உங்கள் பழக்கம், கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் ஒன் ஆஃப் மை ரோல் மாடல்ஸ் ராதிகா மேம். ஐ ரிமெம்பர் நான் சினிமாவுக்கு வரத்துக்குள்ளேயே வரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் அவங்க ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஷி ஹட் கம் தேர் ஆஸ் அ உமன் அச்சீவர் அண்ட் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசியிருந்தாங்க. ஐ வாஸ் வெரி வெரி இன்ஸ்பயர்ட் பை ஹர் டாக். திஸ் வாஸ் ப்ராபப்ளி 10 இயர்ஸ் பேக். ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசியிருந்தாங்க. ஆஸ் அன் ஆண்டர்பிரனர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹவ் என்ஜாய்ட் யுவர் பர்ஃபார்மன்சஸ் அண்ட் ஐவ் ஆல்வேஸ் seen you as a role model. So I'm extremely happy to work in this project. And what else? I enjoyed doing my role. Enjoyed சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரோலை பற்றி யோசிச்சா கூட எனக்கு இன்னும் வெரி இமோஷ்னலாக ஐ ஃபீல் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் திஸ் டீம். அண்ட் டிரெக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னா
the next moment you can give your shot and alavukku he avlo involve ay avlo alaga explain manuvara and when you do some movies you really feel you are fortunate you know idoda malayala padam idu paathapo traffic paathapo I was thinking you know fatima babu in the role panirpaanga sai kumar oda such a wonderful characterization and alavukku alaga portray panirpaanga so and opportunity enakku kadachadhila enakku romba sandoshama irukku I am really proud and happy to be here thank you very much inda vaipu kidathatta na kettu vaangna vaipu nae solalam ஏனா மிஸ்டர் லிஸ்டின் கூட நான் உஸ்தாத் ஹோட்டல்னு ஒரு படம் பண்ணேன் மலையாளத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் அதில் பண்ணேன் அப்போ இந்த படத்தை அவர் சொன்னார் அதை நான் படத்தையும் பார்த்தேன் அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் தமிழில் ரீமேக் பண்ணிங்கன்னாக்கா ஐ வுட் ப்ராப்ளி லவ் டு டூ மிஸ்டர் சாய்குமார்ஸ் கேரக்டர் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இந்த வே இன் விச் கேரிட் அ கேரக்டர் ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் லிஸ்டின் ராதிகா மேம் சரத் சார் எவ்ரி ஒன் for having given this wonderful character enak endha alavu na justify panirukena enak theriyadhu probably when you all see it neenga paathu adu eppadi irukku neenga solumbodhu dhaan theriyum but ennal mudinja alavukku I tried my level best thanks for this opportunity my association with this movie started when the writers and the director of the malayalam film Traffic started writing this and they had shared with me this idea and from then on I was like you know secretly wishing oh I hope they will call me for this movie I just want to play Aditi I want to play that character but I never told them that and they didn't think that I was right for the part so I was not able to do the film and eventually I got to know Liston and he gave me the opportunity he asked me if I'm interested and I was like yes you know I was like grabbing onto it and how do I explain Aditi and the whole of Chennai Lirunnal in the padathila solra oru vishayam is something that moves me beyond words when I saw the movie in theater in the Malayalam movie Traffic I came out feeling it's my film I was not a part of it but I was so moved so adukapram when I'm a part of this movie because of Liston and Radhika ma'am and the whole team I want to be able to say that I'm humble and I'm grateful I want to say two words about Shaheed and that cannot go wrong this man is everywhere he's like Donald the character you know he's like here there everywhere when he's shooting and I am like lost what is he doing what kind of shot is he taking and I'm trying to understand he'll come and say Parvati you don't understand me right just don't try just act and he'll like Lakshmi ma'am said he'll just say everything and I'm right there and that for an actor is bliss and I got to learn so much being Aditi that I'm again lost for words Chennai oru naal unda padatha naan nadikkiradhukku munnadi oru murai paarthen paathodane enak romba perumaiya irundhathu adhavadhu indriya kala ghatathil ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் அதாவது இந்த சவுத் இண்டியன் சினிமாவை வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்கிறதுல கான்ட்ரிபியூஷன் வந்து நடிகர்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஒன்லி நிறைய புது இயக்குநர்கள் சிந்தனைகள் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அண்டு டிராஃபிக் படம் பார்த்த உடனே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு படம் படைக்கப்பட்டிருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கேங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் உடனே நான் அந்த லிஸ்டன் அவரை சந்தித்து இந்த படத்தை நான் தயாரிக்கணும் நான் ஆசைப்பட்டேன் பட் அவரே பண்ணுறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு சைலண்ட் ஆகிட்டேன் பட் ஒரு நாள் ஷரத் எனக்கு ஃபோன் பண்ணார் முதல்ல ஷரத்துக்கும் ராதிகாக்கும் லிஸ்டனுக்கும் இப்படி ஒரு படைப்பை தமிழ் சினிமாக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் நிறைய படங்களை பார்க்குறோம் பட்டு இப்படி ஒரு சிந்தனை இப்படி ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இருக்கிற படம் அண்ட் ஒரு சினிமேட்டிக் பாசிபிலிட்டி ஆஃப் அ ஃபில்ம் இப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு வினாடி கூட உங்களை வந்து நகர விடாமல் உட்கார வைக்கிற அளவுக்கான அந்த சிந்தனை இருக்கேன் இப்படி ஒரு படைப்பு அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் இப்படி ஒரு இளைஞர்கள் இந்த இயக்குனர் இருக்கட்டும் அண்ட் மலையாளத்தின் இயக்குனர் இருக்கட்டும் அதோடைய ரைட்டர் இருக்கட்டும் இவங்க இருக்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அர்த்தமுள்ளதாக இருக்குது வாழ்க்கை இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு மிகவும் அழகான திறமையுள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தயாரிப்பாளர்கள் அண்டு
निश्चय तमिलनाट पिटिक्र पड़म अंड टाइम वर्चपेट पड़पे वरण अंड रोम अर्थम पड़म अमज रोम अद्भुत अनुभव ना तयारिकालों इप्ली पड़े निकाव राधिका कॉम्बिनेशन अंड पर्सनल पड़े कनुभम निकोर सड़िको और सालंटोड़ निकोद अड़क मुझे अंड पर्सनल ऐव टेकन लाट आफ मेमरी सब ना निको इप्ली होल सीन हैपनिंग इन फ्रंट ऑफ अस एंड इन्वॉल्वमेंट एंड अदर ग्रेट एक्सपीरियंस एंड सब कदापात्र निकोद इतव यू हैव टू नो अनलर्न व्हाट यू हैव लर्न टिल डेट आई थैंक द डायरेक्टर एंड द स्क्रिप्ट फॉर अंद मारे और ऑपर्चुनिटी को अंड डेफिनेटा उ पिड़ों अंड इतनी पड़ते पी पेस इप्पेरपट्ट पड़ते वो सपोर्ट पड़ेदों इप्पेरपट्ट पड़ा और आंबियंस क्रियेट पड़े पत्रिकायाळर्गळ एंड मारे आलुंगळोड पोरुप्पु एंड इट्स अ वंडरफुल मोमेंट टू बी हियर थैंक यू इन पड़ते पी एल्लारुम मैडम ना तेलिवा सोल्लिरुक्कु राधिका मैडम चेन्नैयिल ओरु नाळ इत आक्चुअली चेन्नई मादरी ओरु मेट्रो सिटी ओरु नाळ नडक्कुर ओरु ओरु सब्जेक्ट दान ओरु 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 सब्जेक्ट दान सोसैटीले डिफरेंट सोसैटीले डिफरेंट स्टेजिल इरुक्कुर निरैय पेर अवर्डेल्ल लाइफिले ओरु नाळ नडक्कुर ओरु इन्सिडेंट यारुक्कुम यारुमे तेरियादु आना ओरु नाळ नडक्कुर ओरु इन्सिडेंट इवरेल्ल लाइफ ஒரு ஒரு நாள் நடக்கிற ஒரு இன்சிடென்ட்ல அன்னைக்கு ஈவினிங் ஆகும்போதும் இவரெல்லாம் லைஃப் எப்படி மாறப்போகுது அதுதான் இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட் அப்புறம் நம்ம எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணிடும் அந்த மாதிரி இந்த படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன தப்பெல்லாம் நிறைய பண்ணியிருக்கு ஆனால் லைஃப்பில் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போதும் அந்த ஒரு நாள் பர்டிகுலர் டே செப்டம்பர் 16th அந்த டே வரும்போதும் இவர்க்கெல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிடும் அந்த செகண்ட் சான்ஸ் இவர் எப்படி யூஸ் பண்ணுறேன் அதுவும் இந்த படத்தில் ஒரு சப்ஜெக்ட் தான் இவ்வளோ தான் தெரியும் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் தமிழ் தெரியும் ஓகே நன்றி